ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தேர்ஸ்டே. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என் பையனுக்கு என்ன பேக் பண்ணேங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். உருளைக்கிழங்கும் பன்னீரும் மிக்ஸ் பண்ணி சாண்ட்விச் தான் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். கூடவே ஒரு பச்சை மிளகா சின்ன சின்ன நறுக்கினது, அதோட சேர்த்து ஒரு வெங்காயம் நறுக்கினது ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் 2 நிமிஷம் வரையும் நல்லா வதங்கினது பிறகு பார்த்தீங்கன்னா ஜீரகப்பொடி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வரையும் வதக்கிக்கலாம். இந்த மசாலா வதங்கினது பிறகு பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து 100 கிராம் வந்து மஸ்ட் வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மஸ்ட் வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 8-10 நிமிஷம் வரையும் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணது பிறகு கடைசியாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு சாண்ட்விச்சுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்லைஸில் வந்து கெச்சப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நல்லா. கூடவே இன்னொரு ஸ்லைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, பொட்டேட்டோவும் பன்னீரும் சேர்த்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா சீஸ் ஸ்லைஸ் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் சென்டரில். அதுக்கப்புறம் இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது டோஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது அன்சால்ட்டட் பட்டர் தான். ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணியிருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டோஸ்ட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா என்னோடய சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு காரப்பொறி கொடுக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்த பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்ல 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கடலை 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணது பிறகு இதெல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆனது பிறகு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணது பிறகு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் 1/2 கப் போல் பொரி ஆட் பண்ணிக்கிறேன். பொரி எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். காரப்பொரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுருக்க சாண்ட்விச்சை சென்டரில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சோன்னா பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. கட் பண்ண சாண்ட்விச்சை பாக்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா கெச்சப் வைக்கிறேன் சாண்ட்விச்சோட கூட சாப்பிட்றதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, அதுக்கு நம்ம செஞ்சு வச்ச காரப்பொரியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா எள்ளுருண்டை 3 ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா பாக்ஸையும் நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.